தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே ஏரியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகள் தொடங்கப்பட்டன. திருவையாறு அடுத்த மாரநேரி அய்யனார் ஏரியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகளை அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர். இதுகுறித்து பூதலூர் தாசில்தார் ராமச்சந்திரன் கூறுகையில், பூதலூர் தாலுகா மாரநேரியில் கல்லணை கால்வாய் மூலம் தண்ணீர் பெறும் அய்யனார் ஏரி சுமார் 188 ஏக்கர் பரப்பளவில் உள்ளது எனவும், இதில் சுமார் 114 ஏக்கர் அளவில் பலர் வீடுகள் கட்டியும் சாகுபடி மூலமும் ஆக்கிரமிப்பு செய்தும் ஆக்கிரமித்து வருவதாகவும் கூறினார். இதனால் ஏரியில் தண்ணீர் கொள்ளளவு குறைந்து பாசனத்திற்கு நீர் பற்றாக்குறை ஏற்படுவதால் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவுப்படி ஏரியில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை அளந்து அகற்றும் பணியை தொடங்கியுள்ளதாகவும் கூறினார். ஆனால் 80 ஆண்டுகளாக சாகுபடி செய்து வரும் நிலங்களை எடுக்கக்கூடாது என்று ஆக்கிரமிப்பாளர்கள் கூறி வருவது குறிப்பிடத்தக்கது.